இப்ப நம்ம வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு கட்டிங் கடையில் இருக்கும்னு நான் சொல்லுவேன். எதனால இப்ப வந்து நம்ம கட்டிங் கடையில் வந்து நம்ம வந்திருக்கோம்னா, ஏன்னா நம்மளுடைய யங்ஸ்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2K, அதுக்கப்புறம் 90 கிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து விஜய் மாதிரி பண்ணு, எனக்கு வந்து அஜித் குமார் மாதிரி வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இங்க ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு ப்ரோ உட்காந்துருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர ஃபேன் நினைக்கிறேன் நான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா, அப்படியே பேசன்ட் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. ப்ரோ நேற்று வந்து விஜய் படத்துல நம்ம லியோவோட டைட்டில் வந்துச்சு இல்ல, பாத்தீங்களா? பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு டைட்டில்? வேற வேற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி ஒரு அழகான ஒரு டைட்டில் வச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வேற லெவல் இருந்துச்சு படம். அங்க என்ன பண்ற? நிதானமா இல்ல, என் கால் தரையில படல, இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆனா தெரியல, இப்ப பாருங்க ஆண்டி. விக்ரமோட பாட்டு தெரியா இருக்கு நினைக்கிறேன். சேர்ந்துதான் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. சோ இப்ப ஆயுத பூஜை வருது, அதை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? போய் பார்க்க வேண்டியதுதான். பார்க்க வேண்டியதான். எவ்வளவு டிக்கெட் தான் பாப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே, இந்த டைட்டில உங்களுக்கு பிடிச்ச சீன், இந்த சீன் வேற லெவல் ப்ரோ அப்படின்னு ஒரு சீன் என்ன சீன் சொல்லுவீங்க நீங்க பார்த்ததுல? அந்த கத்தி வச்சுட்டு நின்று இருப்பாருல்ல, கத்தி வச்சுட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு? கிளைமேக்ஸ் எல்லாம் அது வரும்ல, அந்த சீன், அந்த சீன் நல்லா இருக்கும். சரி ப்ரோ, இப்ப நீங்க வந்து ஒரு சலூன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாருமே வருவாங்க, இப்ப தளபதி மாதிரி எனக்கு கட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்கல்ல? ஆமா. சோ அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நல்லாதான் பண்ணுவீங்க. தளபதி மாதிரி வந்து கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்களா? அண்ணா வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட 67 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப் மூவி மாதிரி, அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்க முதல்ல யார் ஃபேன்னா? தளபதி இது அஜித் ஃபேனுங்க. நம்ம நீங்க தல ஃபேனா? சரிங்கண்ணா. இப்ப தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு 67, அது லோகேஷ் கனகராஜோட விக்ரம், கைதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்த படம் வரப்போது எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நீங்க ஒரு தல ஃபேனா என்ன ஃபீல் பண்றீங்க? பெரிய லெவல்ல இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். பெரிய லெவல்ல இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, அதே கைதி, இந்த விக்ரம் 2 இந்த மாதிரி எடுத்தது கொஞ்சம் கிராண்டா எடுத்துக்கிறாங்க. இப்ப அதை வச்சு விஜயத்தை எடுக்கும் போது இன்னும் கிராண்டா எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கிராண்டா தான் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா. சரிண்ணா, இப்ப பொங்கலுக்கு வந்து தல தளபதி வந்துச்சு, இப்ப ஆயுத பூஜைக்கும் தல தளபதி வரும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? வந்தாதாங்க நல்லா இருக்கும். அதனாலதாங்க பசங்க இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. ஒரு தளபதி ஃபேனா நீ என்ன ஃபீல் பண்ற? தளபதி ஃபேனா பயங்கரமா இருக்குன்றது தான் வருது.